அப்போ 2000 வருஷத்துக்கு முன்னாடி பவுல் எப்படி இயேசு கிறிஸ்துவ உலகத்துக்கு அறிவிச்சாரோ அதே மாதிரி தான் இன்றைக்கு நம்மளும் இயேசு கிறிஸ்துவ உலகத்தை அறிவிக்கிறோம். ஏன்னா சிலுவை அந்த இன்சிடென்ட் ஒன்று தான். அந்த இன்சிடென்ட்டை மாற்றி நம்ம இன்னொரு சுவிசேஷத்தை சொல்ல போகிறதே இல்லை. அவர் ஞானஸ்நானம் எடுத்த உடனே 40 நாள் போயிட்டு வனாந்தரத்தில் பிசாசுனால சோதிக்கப்படுறாரு. அப்போ அவர் சோதிக்கப்படும் போது அவர் எந்த ஒரு பர்சனையும் கூப்பிடல. யாராவது வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, நீங்கள் வாங்க, அப்படி வாங்க, யாரையும் கூப்பிடல. அவர் எதை தான் யூஸ் பண்ணார்? ஹி யூஸ்ட் த வேர்ட் ஆஃப் காட். இம்பாக்ட் வந்து பர்சன் நிமித்தமாக உங்களுக்கு வரக்கூடாது, வேர்ட் நிமித்தமாக தான் வரணும். ஏன்னா பர்சன் நிமித்தமாக வர இம்பாக்ட் வந்து இட் வில் மேக் யூ த ஃபாலோவர் ஆஃப் த பர்சன். வார்த்தை இல்லாமல் நான் என்ன செஞ்சாலும் அதுலேருந்து ஒரு யூஸ்ஃபுல்னஸ் இருக்காது. அதனால் எந்த ஒரு பர்சனாக இருந்தாலும் சரி, வார்த்தை அவனுக்குள்ளே இருக்கிற வரைக்கும் தான் அவனை வச்சு யூஸ் பண்ண முடியும். வார்த்தை இல்லைன்னா மாம்சம் ஒன்றுத்துக்கும் உதவாது தான் இருக்கும். ஆனால் இவனுடைய ஃபெய்த்து இயேசு கிறிஸ்துவை வர வேணான்னு சொல்கிற அளவுக்கு ஃபெய்த்து. ஏன்னா அவனுக்கு தெரியுது அவருடைய வார்த்தைக்கே வல்லம் இருக்குது. அதனால் அவர் என்ன பண்ண தேவையில்ல, வர தேவையில்ல. இயேசு கிறிஸ்துவ உன்னுடைய ஜெபம் வந்து உன்னுடைய எதிராளியை காட்டிலும், உன்னுடைய பலவீனத்தை காட்டிலும், உன்னுடைய வியாதியை காட்டிலும் பவர்ஃபுல்லாக காட்டணும். அப்படிப்பட்ட வார்த்தை உனக்கு வந்து ஃபர்ஸ்ட் பெனிஃபிட்டாக இருக்கும் போது செகண்ட் பெனிஃபிட்டான ஒரு பர்சனை தேடி நீ போகக்கூடாது. வார்த்தையிலே நிற்கணும். வார்த்தையால் செய்ய முடியாததை ஒரு நபர் செய்வார்னு இந்த உலகத்தில் எதுவுமே கிடையவே கிடையாது.